ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ வெல்கம் டுபிசிஏபி நோட்ஸ் காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது ஸோ நம்மளோட சேனலில் டிசம்பர் மாதத்துலேருந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வர நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு டிசம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அவேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பன்னாட்டு மணல் கலை விழா நடைபெறும் கடற்கரை பகுதி எதுனா சந்திரபாகா கடற்கரை பகுதி இந்த சந்திரபாகா கடற்கரை பகுதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து உலக எயிட்ஸ் தினம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான உலக எயிட்ஸ் தினத்தினுடைய கருப்பொருள் என்னென்னா உலகளாவிய ஒற்றுமை பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்றது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அதுக்கப்புறமா சமீபத்தில் உருவான புயலோட பேர் என்னென்னா புறவி இந்த புயலுக்கு பேர் வைத்த நாடு வந்து மாலத்தீவு அதுக்கப்புறமா இந்த புறவி புயலுக்கு முன்னாடி உருவான புயலோடய பேர் என்னென்னா நிவர் புயல் இந்த புயலுக்கு பேர் வைத்த நாடு ஈரான் அதுக்கப்புறமா வச்சுருந்த ஜென்ரல் டேட்டா இந்த புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நாடுகளின் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு நாடுகள் இருக்காங்க அதுக்கப்புறமா அமெரிக்காவை சார்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற அமைப்பானது எந்த ஆய்வகத்திற்கு மைல் ஸ்டோன் அப்படின்ற தகுதி வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் மீட்டர் அலை ரேடியோ தொலைநோக்கி அப்படின்ற ஆய்வகத்திற்கு வந்து மைல் ஸ்டோன் அப்படின்ற தகுதி வழங்கியிருக்காங்க இந்த ஜெயிண்ட் மீட்டர் அலை ரேடியோ தொலைநோக்கி அப்படின்ற ஆய்வகம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு அடுத்த ஒரு சின்ன குறிப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வகங்கள்லயே மைல் ஸ்டோன் அந்தஸ்து பெறக்கூடியதில் மூன்றாவது ஆய்வகம் வந்து இது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் வந்து பிரம்மபுத்திரா நதியில் எங்கு புதிய நீர்த்தேக்கம் கட்ட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசில் வந்து புதிய நீர்த்தேக்கம் கட்ட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க இந்த நீர் சக்தி திட்டத்தினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மெகாவாட் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறக்கூடிய குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா திரு போரிஸ் ஜான்சன் அவர்கள் இவங்க வந்து பிரிட்டன் நாட்டினுடைய பிரதமர் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விடுந்தனர் யாருன்னா திரு ஜெயிர் போல்சனாரோ அவர்கள் இவங்க வந்து பிரேசில் நாட்டு அதிபர் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விடுந்தனராக வந்தவங்க யாருன்னா திரு சிறில் ராமபோசா அவர்கள் இவங்க வந்து தென்னாப்பிரிக்க நாட்டினுடைய அதிபர் அதுக்கப்புறமா நிலவிலிருந்து கல் மண் ஆகியவற்றை தோண்டி எடுத்து பூமிக்கு ஆய்விற்காக எடுத்து வர விண்கலத்தை அனுப்பிய நாடு எதுனா சீனா இந்த விண்கலத்தினுடைய பெயர் என்னன்னா சாங்கி ஃபை அதுக்கப்புறமா சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர் காலத்தை சேர்ந்த ஜேஷ்டா தேவி சிற்பம் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த சிற்பத்தை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடஞ்சூர் கிராமம் அப்படின்ற பிளேஸ்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து இந்த ஜேஷ்டா தேவி அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா முதன்மை வணக்கம் பெறத்தக்கவல் அப்படின்றது தான் இந்த ஜேஷ்டாதேவி அப்படின்றதுக்கான மீனிங் அதுக்கப்புறமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட புதிய நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா புதிதாக பத்து நீதிபதிகள் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன குறிப்பு சென்னை உயர் இருக்கக்கூடிய மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா எழுபத்தி ஐந்து இதற்கு முன்பு பணியில் இருந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா ஐம்பத்தி நான்கு தற்போது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா அறுபத்தி நான்கு அதுக்கப்புறம் கார் பந்தயத்துல வந்து சாம்பியன் பட்டம் வென்றவங்க லீவிஸ் ஹாமில்டன் அவர்கள் அதுக்கப்புறமா தென்கிழக்கு ஆசியாவில் வந்து மலேரியா பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய நாடு எதுனா நம்மளுடைய இந்தியாதான் இது அறிவித்த அமைப்பு எதுனா உலக சுகாதார அமைப்பு அதுக்கப்புறம் உலகத்திலேயே காற்று மாசுபாடு வந்து அதிகமுள்ள நகரங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது லாகூர் இந்த லாகூர் அப்படின்ற பிளேஸ் வந்து பாகிஸ்தானினுடைய கலாச்சார தலைநகர் அதுக்கப்புறமா ரெண்டாவது பிளேஸ் எதுனா டெல்லி டெல்லி வந்து இந்தியாவினுடைய தேசிய தலைநகர் அதுக்கப்புறம் மூணாவது பிளேஸ் எதுனா காத்மண்ட் இந்த காத்மண்ட் வந்து நேபாள நாட்டினுடைய தலைநகர் அதுக்கப்புறமா டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால் அப்படின்ற பிளேஸ்ல வந்து நச்சுவாயு கசிவு வந்து ஏற்படுது இல்லையா அதன் நினைவாகத்தான் இந்த டிசம்பர் இரண்டாம் தேதி வந்து தேசிய மாசு கட்டுப்பாடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா இந்த நிகழ்வுல வெளியான நச்சு வாயு எதுனா மீத்தை ஐசோ இது வந்து ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில முதல் பெண் நடுவராக நியமிக்கப்பட்டவங்க யாருன்னா ஸ்டெஃபானி ராஃபாட் அவர்கள் இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இவங்களை நியமித்த அமைப்பு எதுனா ஐரோப்பிய கால்பந்து சங்கத்தின் கூட்டமைப்பு யூஇ எஃப்ஏ அப்படின்ற அமைப்பு வந்து இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பாப்டா தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா திரு ஏ ஆர் அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போகக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட்